நண்பர் மீராவுடைய அவள் பேர் தமிழர் ரசிக்கும் மிகப்பெரிய ரசிகன் நான். அந்த முறையில் தான் இந்த படத்தை ஆடிய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரே நாளில் நடக்கிற விஷயம், ஒரே ராத்திரியில் நடக்கிற விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. அது பெரிய இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்டை தூண்டுது. ஸ்டார் காஸ்டிங், அருண் பாண்டியா சார் சொன்னாங்க ஊமவிழிகள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படமும் டெக்னிக்கலாக மிகப்பெரிய படம், ஒரு 40-50 வாட்டி பார்த்த படம். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஊமவிழிகள். சார்லாம் பார்த்துருக்காங்க. விழித்திரும் அது போல் மிகப்பெரிய வெற்றி, காலம் கடந்து பேசக்கூடிய வெற்றியாக அந்த படம் அமையணும்னு மீராவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் விடியல்ராஜ் சார் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அவள் பேர் தமிழரசி படம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் எனக்கு கொண்டு வந்தது. என்ன டைரக்டர் ஆக்கின மோசர் பேர் தனஞ்சயனுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த நன்றி கடனாக தான் நேற்று நான் இன்விடேஷன்ஸ் கொடுக்கும்போது கூட ஃபஸ்ட் இன்விடேஷன் அவருக்கு வச்சு தான் ஆரம்பித்தான் வந்து. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட நண்பர்கள் இதில் ஒருத்தரை முக்கியமாக விட்டுட்டீங்க. நான் அது கூப்பிடுவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன், கூப்பிடவே இல்லை. ராகுல் பாஸ்கரன் மேடைக்கு வாங்க. ராகுல் பாஸ்கரன் வந்து எனக்கு 5 வருஷமாக தெரியும், யங் சார்மிங் ஹீரோ. ஆமாம், இதில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடித்தாங்க. அல்டிமேட்டாக வந்து விதார்த் சார் இன்றைக்கி இல்லை, விதார்த் சார் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால முக்கியமான ஒரு வேலைக்காக வெளியூர் போயிருக்காரு. ஆமாம், இப்போது சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தராக நன்றி சொல்லணும் வந்து. நான் இந்த தன்னம்பிக்கை நீங்கள் இருந்த மேடையில் இருந்த எல்லா கலைஞர்களும் என்னை பற்றி பேசுனீங்க, எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் வந்து ஓ நம்ம இவ்வளோ ஒருத்தான்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப நெகிழ்வான தருணமாக இருக்குது. இந்த தன்னம்பிக்கையை நான் கற்றுக்கிட்டது டிஆர் சார் கிட்ட தான் வந்து. நான் டிஆர் சாருடைய பரம ரசிகர். நான் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நடந்தே கால்நடையாக போய் டிஆர் சாருடைய எண்டங்கை கல்யாணி, மைதிலினை காதலி, இன்னும் சொல்லப்போனால் ஃபீமேல் ஓரியண்டடான டைட்டில் அவள் பேர் தமிழ்ஸ்னு வைக்கணுங்கிறதுக்கு முதல் இன்ஸ்பிரேஷனே டிஆர் சார் தான் வந்து. ஸோ நான் போகும்போது வந்து அவர் சொன்னார், நான் பாட்டெலாம் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஆர் சார் வந்து கொள்கை உறுதியில் அவரை மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா பணம்ங்கிறதுலாம் அவரை பொறுத்தருக்கு ஒன்றுமே கிடையாது, அன்பு 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 மட்டும்தான் வந்து. அவர்கிட்ட போய் நான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், நீங்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நான் எழுத மாட்டேன் அப்படின்னாரு. பாட்டு கேட்டுட்டு வந்து சார் கொஞ்சம் ட்ரெண்டியாக எழுதணுன்னு நானே எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இப்போது சிங்கிள் தான், வந்து ஆகும் மிங்கிள் தான், டேகும் பண்ணிக்கலாம் ஷேரும் பண்ணிக்கலாம்னாரு. நான் அப்படியே கட்டி பிடிச்சேன் வந்துட்டு வந்து. ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு கான்டெம்பரரியாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு யங் ரைட்டர்ஸை கூப்பிட்டா கூட அப்படி எழுதவே முடியாது. அப்லோடும் பண்ணலாம், டவுன்லோடும் பண்ணலாம், வைஃபை இருந்தால் போதுண்டி, என் வைஃபாக வந்து தோணுட்டின்னு. இதே டி ராஜேந்தர் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மீன் எழுதால் கண்ணீரை யார் அறிவார், ஆகாயமெங்கும் நட்சத்திர பொறுக்கை, அம்மம்மா வயிற்று பசி எப்படி பொறுக்க, பிரமாதமான போயிட். எனக்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஷெல்லி மாதிரி, ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி டி ராஜேந்தர் வந்து பிரமாதமாக ஒரு ஒரு ஊமை போதும் என்ன கேட்டிங்கன்னா, இடையின் பின்னலையில் 2 தம்புராவை தாங்கி செல் மீட்டு செல்கிறாள்ன்ட்டு. அதை விட ஒரு பெண்ணோடைய பின்னலகையை வர்ணிக்க முடியும் வந்து. அவ்வளோ பிரமாதமான ஒரு கலைஞன் இன்னைக்கு காலகட்டத்தில் அவர் சொன்னார் ஸ்பாட்டில் வந்து டான்ஸ் மாஸ்டர் முக்கியமாக ராபர்ட் சதீஷுக்கு வந்து, ராபர்ட் உங்கள் அப்பா எனக்கு மாஸ்டராக இருந்தார், அவங்க அப்பா மாஸ்டர் ஆகும்போது நான் அவருக்கு ஆடிருக்கேன், இப்போ உனக்கு ஆடுறேன், உன் பிள்ளைக்கும் ஆடுவேனாரு சார். நீங்கள் உங்களுக்கு அவர் பிள்ளைக்கும் ஆடுவீங்க நீங்கள். ஏன்னா என்ன பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு இந்த எஸ்டிஎம் எனர்ஜிங்கிற ஐடியாவே இல்லை. ஒரு ஒரு பாட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விட்டுருவார்னு பார்த்தா டெய்லி ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். அந்த ஒரு வரி, அந்த ஒரு லைன் எனக்கு பயங்கர, எனக்கு கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாதிரி எந்த பாட்டுக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். ஏன்னா வந்து வேற ஒருத்தங்களை இருந்தால் பாடணும் முடிச்சு கொடுத்தோம் போகணுன்றப்பாங்க வந்து. எல்லா விஷயத்துலையும் சின்ன விஷயங்கள் இதுக்கு டீட்டெயில் பண்ணதும் சரி, எல்லாமே டிஆர் சார் நீங்கள் தான். பார்த்துட்டே இருக்கும்போது நான் அப்சர்வ் பண்ணேன் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் அருண் சொன்ன ஐடியா அது வந்து. ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியில் வந்துட்டு அந்த டிஆர் பிளிங்க் ஆகணும் அப்படிங்கிறக்காக அதுக்காக ஒரு செட்டே போட்டோம். நான் இந்த படம் வந்து ஒரு டிஆருக்கான ஒரு ட்ரிபியூட்டாக, நான் வந்து ஒரு ரசிகனாக தன்னம்பிக்கையை கற்றுக்கிட்ட, தமிழை கற்றுக்கிட்ட, கொள்கையை கற்றுக்கிட்ட, என்ன இன்னும் முன்னுதாரணமாக எடுத்துக்கிற டிஆர் சாருக்காக நான் பண்ணின ஒரு ரசிகனுடைய ஒரு விஷயம் தான் இது. இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய ரசிகர்களை இது நிச்சயமாக அது திருப்திப்படுத்தும். இன்னொரு விஷயம், சத்யன் மகாலிங்கம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போன படத்தில் அவள் பேர் தமிழர் சீலா கிட்டத்தட்ட ஜெய் கஞ்சாக்கருப்பை தவிர நிறைய பேர், 97% 98% புதுமுகங்கள். இந்த படம் என்னமோ தெரியல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளஸ்டான அவங்கள போகமே அப்படிங்கும்போது டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அட்வான்ஸ் வரைக்கும் கொடுக்க போனோம்,
சத்தியன் வந்து எனக்கு காலை பிடிச்ச பாம்பு சுத்தின பாம்பு மாதிரி விடவே மாட்டார். நான் அவருடைய ஒரு சாங் கேட்டேன், பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தது. திரும்ப சத்தியனுடைய டேலண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் 4 சாங்ஸ் ஒர்க் பண்ணோம். அது உண்மையிலே சத்தியன் உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. பெரிய மியூசிக் டேரக்டராக வருவீங்க. இந்த மேடை பல மேடை, இதை இன்னும் தாண்டி தாண்டி இந்தியா வெளியே நீங்கள் இன்னும் நிறைய இடங்கள் போகணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும். இந்த படத்தில் பாடின மியூசிக் டேரக்டர்ஸை பற்றி சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி போன படத்துக்கு மியூசிக் பண்ணார். நான் ஒரு வாட்டி அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் என்னோடய படத்துக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு. சரி சார் அப்படின்னாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட நான் வந்து விஜயாண்டனிக்கு நான் பேசவே இல்லை. விஜயாண்டனி சார் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 மேலே இவருக்கு சத்தியனுக்கு ஃபோன் பண்ணி, சார் அன்னைக்கு மாற்றி வச்சுக்கலாம் சார், இப்போ வச்சுக்கலாம் சார், அவரே ரொம்ப ஆர்வமாக பாடி கொடுத்தாரு. 2 முன்னாடி அட்டகத்தி அப்போ ரிலீஸ் ஆகவே இல்லை. பிரமாதமான ஒரு மியூசிஷியன் இருக்கேன் யாராக இருந்தாலும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு புது டோனோட உள்ள வந்தாப்பில் சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் வந்து நான் அவருடைய வீடு தேடி போனேன். அப்போ வந்து ஐ திங்க் அந்த டிஎல்எஃப் பேக் சைடில் இருந்தார். அந்த சந்தோஷ் நாராயணன் அட்டகத்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த சந்தோஷ் நாராயணன் வளர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாப்பில் அடுத்த ரஜினி அந்த படம் பண்ணுறாப்பில். ஆனால் நம்ம வெற்றியும் புகழும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஒரு சோரை உங்களுக்கு சுற்றி கெட்டும். நம்ம சோரை தாண்டி மக்களை போக முடியாது, மக்கள் அந்த சோரை தாண்டி நம்மகிட்ட வர முடியாது. ஆனால் சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி அட்டகத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அதே சந்தோஷ் நாராயணன் தான் இப்பவும் இருக்கிறாப்ல. ஹெட்ஸ் ஆஃப் சந்தோஷ், நீங்கள் வந்து இன்னும் உங்களோட இந்த எளிமை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த எளிமை தான் உங்களை ரஜினி சார்கிட்ட கொண்டு போயிருக்கு, இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு கொண்டு போகும். அப்புறமா வந்து சத்யா சார், தமன் சார், விஜய் ஆண்டனி, ஜி வி பிரகாஷ்குமார், இந்த படத்தில் பாடின எல்லாருமே, மலையாள மியூசிக் டைரக்டர் ஆரோமலை, வினய் தாண்டி ஒரு சாங் பாடின அவர் அல்ஃபோன்ஸ் ஆகட்டும், வைக்கம் விஜயலட்சுமி, நான் டிஆர் சாருக்கு எப்படி ஃபேனோ அது மாதிரி வைக்கம் விஜயலட்சுமிக்கு ஃபேன் வந்து அவங்களோட மலையாள சாங் காற்றை காற்றை பார்த்ததுலேருந்து ஃபஸ்ட்டு தமிழில் நாங்கள் தான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்சோம். பட் எங்களுக்கு முன்னாடி இமான் சார் முந்திக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 உங்களுக்கு என்னோடய ஆத்மார்த்தமாக நான் ரசிகராக அந்த படத்தில் நிறைய பேர் வேலை பார்த்துருக்கிறேன். இதே ரசிகத்தன்மையோடு நீங்கள் இருப்பீங்க. கிருஷ்ணா, விதார், ராகுல், இந்த மேடை உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இந்த மேடை பத்தாது. இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும். 100 பிறகு நிச்சயமாக இதோட பெரிய மேடை, இதோட பெரிய கூட்டத்தில் என்னோடய நன்றியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஆர் சார், உங்களோட ஒரு படம் பண்ணணும், அது நான் உங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி ஒரு ஸ்லம் பேக்ரவுண்ட், என்னோடய ஃப்யூச்சரில் முக்கியமான ஒரு படம் அது இருக்கும்ட்டு. ஸோ உங்கள் கூட நான் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இறைவன் உங்களுக்கு அருளையும், என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மேடையில் வந்து என்னை வாழ்த்தின எல்லாருக்கும் எல்லா காலமும் நன்றியுடனாக இருப்பேன். நன்றி, வணக்கம். வெங்கட்பாபு சார், உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா பகல் முழுக்க அவர் வந்து அவர் படத்தில் இருப்பார், நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் இருப்பார். சார் 11 அனுப்பிடுவோமோ? சார் அனுப்பிடுங்க சார், காலையில் 6 ஷூட்டிங் போவார், 4 அவர் அனுப்புவோம். வந்து தூங்காமல் தூங்காமல் அவர் படமும் என்னோடய படமும் மாறி மாறி வேலை பார்த்தார். அப்புறமா அந்த படத்தோடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாரை பற்றி சொல்லி ஆகணும். விஜய் மில்டன் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 இந்த படத்தோடைய சினிமாட்டோ, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபினி, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஆர் வி சரண், மேடைக்கு வாங்க ஆர் வி சரண். அப்புறமா அந்த படத்தில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண நண்பர் விஜய் ஆம்ஸ்டாங். அப்புறமா இந்த படத்துடைய டிஆர் சாங்கை ஷூட் பண்ணி கொடுத்த நண்பர் ராஜேஷ் யாதவ், இவங்க நிறைய எல்லாருமே, எல்லா கேமராமேன் விஜய் மில்டன் சார்லேருந்து, எடிட்டர் பிரவீன்லேருந்து, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இன்னொரு மேடையில் என்னோடய நன்றியை சொல்கிறேன். இதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னோட நம்பிக்கையாக வந்த அதே நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருந்த 4 தயாரிப்பாளர்களும் இன்னமும் இறைவன் என்னை உங்களோட வச்சுக்கணும், என்னோட வச்சுக்கணும். நன்றி எல்லாருக்கும். ஒரு மனுஷன் இளமையாக இருக்கணுன்னா அது அவரை பார்த்தா நிறைய ரகசியம் வச்சுருக்கார் போல் இருக்கு. ஃபைனான்ஸ் பிரச்சனையே இல்லையோ, ஃபைனான்ஸ் பிரச்சனையே இல்லையோ. ஒரு மனுஷன் ஃபைனான்ஸ் பிரச்சனைக்கு ஆளாயிட்டா தான் வயசாயிடு. அதனால் அண்ணன் அப்படியே இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை அருமையாக டீல் பண்ணுவார். ரொம்ப நரம்பில் முறுக்கேறிடுச்சு, என்ன பாட்டுங்க அது, அந்த 100 கிட்ட ஆட்டமாக மிரட்டிட்டீங்கண்ணே. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு எந்த இளம் நடிகரும் அந்த ஆட்டம் போட முடியாது. நான் சேலஞ்சு பண்ணுறேன், அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு. இன்றைக்கி இந்த சினிமாவில் இருக்கிற ஆர்வத்தில் முதல் படம் நடிக்கிற ஒரு ஒரு நடிகர் மாதிரி பண்ணியிருக்காருன்னா, வி ஹாவ் டு ஃபாலோ மிஸ்டர் டிஆர். நம்ம இளைய தலைமுறை இயக்குநர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க, அன்பு சகோதரர்கள், அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். நான் தைரியம், வெறி, அந்த சினிமாவில் இருக்கிற வெறி இன்னும் குறையவே இல்லை அவர். அவர் மட்டுமில்லை, இந்த படத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து வெங்கட் பிரபு எல்லாம் பிடிச்சி மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கே அவன் என்ன ஓரத்தில் உட்காந்து
அடப்ப நான் சின்ன கவுண்டர் படத்தோட கதையை ஒரு தடவை இவங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். ஏதோ வண்டியில் போகும்போது, கம்போசிங் போகும்போது, இவர் யுவன் கார்த்திக் ராஜா இவனுக்கிட்ட மாட்டிட்டு நான் பட்டப்பாடு அங்கிள் ஆ அப்புறம் அப்புறம் அப்படின் நான் நல்ல கதை சொல்கிறேன்னா இவங்க தான் என்னுடைய ரசிகர்கள். அப்போ கம்போசிங் போகும்போது இவனுக்கிட்ட கதை சொல்லிட்டு கடைசியில் இறங்கும் போது நம்ம இந்த கதையை மாத்திடுவோமா அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டானு விளையாடுற நீ. இப்போ மிரட்டிட்டு இருக்காப்புல பேய் கதை அது கதை இது கதை உட்காருங்க. வாழ்த்துக்கள். சரி, இவரை பிடிக்கிறது நம்ம தம்பி இருக்கானே யாரு சரண், உடனே திடீர்னு காணாம போடுவாங்க. இங்கேயோ பாட்டு கச்சேரியில் இருக்கானே, இந்த என்ன டிவி ப்ரோக்ராமில் இருக்கேன்னு எல்லாத்தையும் சேர்க்கல. இவங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இயக்குனர் மீரா கதிரவன் என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு தெரியும். கஷ்டமே இல்லையா அப்படின்னா நல்லது. இத்தனை நடிகர்களை வைத்து, அதுவும் இவங்க இந்த நடிகை இவங்க தன்ஷிகா, நான் சிவாவோட படம் பார்த்த உடனே இந்த பொண்ணு பெரிய அருமையான பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உண்மையாக சொல்கிறேன். அப்புறம் அதுக்கடுத்து ஒரு படம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான், உங்களை பார்த்ததில்ல. இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இரவு காட்சிகள் என்ன, எப்பவுமே நாங்கள் எல்லாம் நைட்லேயே படம் பிடிக்கிறவனுங்க, திரைப்பட கல்லூரிக்காரங்க. அந்த ஆள் உட்காந்துருக்கேன் பாருங்கள், உயர்ந்தவர். அவர் ராத்திரியெல்லாம் நடிச்சுக்கிட்டு பகலில் தூங்கிட்டு இருப்போம். எங்கள் ஆபாவானனுடைய படப்பிடிப்பு ஊமை விழிகளுக்கு அடுத்தது இது மிகச்சிறந்த படமாக வரும்னு சொன்னதில் அவர் உண்மையாகவே சொல்லியிருக்கார். ஏன்னா மற்றும் திரையுலக பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த விழாவில் வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம், பட் மீரா கதிரவன் சார் நல்ல டெக்னீஷியன். ஒரு ஹோல் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மெசேஜாக சொல்ல வந்திருக்காரு. இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இது ஒரு ரெகுலரான படம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு கேரக்டர்ஸாக தெரிஞ்சாங்க. இது மாதிரி படங்கள் தான் இப்போ எடுபடுது ஓடுது. இது மாதிரி படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஒரு குழந்தையை மையமாக வச்ச ஒரு படம் மாதிரி தெரியுது. கதைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு படமாக தெரியுது. இதோடைய பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லோருடைய கவனத்தையும் அது ஈர்க்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக விஜயலட்சுமி அவர்கள் பாடின அந்த பாட்டு இதயத்தை தொட்டுச்சு. அப்புறம் இது மாதிரி சிறிய படங்களுக்கு வந்து ஒரு வெகுஜன ஈர்ப்பு, மக்கள் திரையரங்கத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். அது கடந்த 30 வருடங்களாக தமிழ் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கிற அஷ்டாவதானி திரு ராஜேந்திரன் சார் அவர்கள், டிஆர் அவர்கள் இந்த படத்தில் ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல படம் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கை கொடுப்பாங்க. அது இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 இசையமைப்பாளர்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் பாடியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தெரிஞ்சு. அது மாதிரி தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் அவர்கள் வந்தது. ஸோ இது தம்பி மீரா கதிரவனை நான் உதவி இயக்குனராக இருந்த காலத்திலிருந்தே தெரியும். அவருடைய சிறுகதைகளை நான் படித்து ரொம்ப சிலாகிச்சிருக்கேன். முதல் படத்துக்கு பிறகு 2வது படம் 4 நண்பர்கள், தன்னை நம்பி வந்த 4 நண்பர்களை வைத்து, ஏன்னா அவர் வியாபாரி அல்ல, கலைஞர் மட்டும்தான், தன்னை நம்பி வந்த ஒரு 4 நண்பர்களை வைத்து ஒரு தைரியமாக ஒரு படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு தாமாக முன் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு உதவி செய்து இந்த படத்தை முழுமையாக வாங்கி வெளியிட இருக்கிற இதனுடைய தயாரிப்பாளர் விடியல் ராஜு அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம். நண்பன் மீரா மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும், அதற்கு இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும். டிஆர் சார் இதே எனர்ஜியோட பல 100 வருஷம் வாழணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு சில விஷயத்த நான் சொல்லணும்னா இருக்கேன். மீரா கதிரவன் வந்து இந்த படம் பண்ணி முடிச்ச உடனே வந்து என்கிட்ட பேசினும் போது சொன்னாரு,
படம் பண்ண கதையை விட படக்கதையை விட படம் பண்ண கதை ரொம்ப பெருசு. அது ஒரு புத்தகமாக போடலாம், அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது இதில். அது எனக்கு புரியாது, எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு அது மாதிரி சம்பவங்கள் நிறைய, ஒரு படம் பண்ணி முடிவதற்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சிக்கலை தாண்ட வேண்டியது இருக்குன்னு. நான் ஈ படம் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு பூரா ஷூட் பண்ணி முடிக்கிறேன், காலையில் ஏந்து வந்து காலையில் தான் வந்து படுக்கிறேன். படுத்தா பக்கத்தில் அதே கேமரா ஆக்ஷன் சவுண்ட்லாம் கேட்டுருந்தது. இன்னும் ஏந்து பார்த்தா அப்போ தான் வந்து உட்காந்து சொல்கிறாங்க, நேற்று நைட்டு பூரா ஷூட் பண்ணது பூரா எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. எக்ஸ்போஸே ஆகலைன்னா கால் ஷீட் யாருங்க இல்லை, ரொம்ப கஷ்டமாச்சு. சரி சூப்பர் கூட்டிருந்தது, சமாளிச்சுட்டேன் அது. இப்போ இந்த படத்தில் கூட நான் தயாரிப்பு நிர்வாகிலாம் இருக்கும்போது நான் சொல்கிறேன்னே, ஷூட் பண்ணேன், ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணி முடிக்கிறேன், மறுநாள் ஷார்ட்டை போட்டு பார்த்தா தெரியுது, எல்லாம் கோடு கூட இருக்குது, கோடு கூட இருக்குது. ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு, எங்கே டிமாண்ட் பண்ணாலும் அது அலெக்ஸா கேமரா தான் அது, ஆனால் கோடு கூட இருக்குது, திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியுமா, அது ஏகப்பட்ட பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் காப்பி நான் பண்ணும்போது எனக்கு வேறு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் காப்பின் பண்ணுறதால எனக்கு அப்போ சௌத்ரி சார் இருந்தார் எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணும்போது எனக்கு மறுபடியும் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது எனக்கு. நான் லெவலில் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், போட்டு இருக்கிறேன், படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இனிமேல் பட்ட இன்சூரன்ஸ் வந்தால் உண்டு எனக்கு இது. ஆனால் இது உள்ள அப்படி சின்ன சின்ன சிக்கல். மீரா கதிரவனுக்கு வந்து எனக்கு தெரியும், ஃபஸ்ட் காப்பி பண்ணுற எனக்கு எப்படின்னாக்கா, அவராக ஓன் ப்ரொடக்ஷன் இறங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இது அதுக்காக துணை நின்றவங்க வந்து விடியல்ராஜ் அவர்கள் வந்து நான் ரொம்ப உளமாற வரவேற்கிறேன். இந்த சூழ்நிலையும் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தினது மிக பெருமைக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறதுக்கு காரணம், இதை மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு இயக்குனர் வந்து வெளியே வரும்போது அதுக்கு ஆறுதலாக இருக்கிறது வந்து பத்திரிகைகளும் மீடியாக்களும் தான். அவங்க எழுதுகிற ஒவ்வொரு துறை சிறு செய்தி கூட மீரா கதிரவனை உற்சாகப்படுத்தும். நீங்கள் செய்வீங்கன்ற நம்புகிறேன். நன்றி வணக்கம்.